அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு முஸ்லிம் சமூகம் இலங்கையிலே பலவிதமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து வருகிறோம். இந்த பிரச்சனைகளில், சவால்களில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இன்று முஸ்லிம் சமூகத்திலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலும் பேசப்படுகின்ற பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், 1951 13 இலக்கத்தை கொண்ட திருமண மற்றும் விவாகரத்து சட்டத்திலே சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோஷம் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த திருமண மற்றும் விவாகரத்து சட்டத்தை பொறுத்தவரையில் அதில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை முஸ்லிம் சமூகத்திலேயே அதற்கான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அந்த மாற்றங்கள் திருமறை குர்வானுக்கும் நபி வழிக்கும் உட்பட்டதாக அமைய வேண்டும் என்ற ஒரு அவசியத்தை உணர்ந்திருக்கிறோம். ஆனால் முஸ்லிம் அல்லாத சமூகம் இந்த சட்டத்தை எடுத்துக்காட்டி இது பிற சமூகங்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, முஸ்லிம்களுக்கு விசேட சலுகைகளை கொடுத்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இதனால் பாதிப்புகள் வரலாம், முஸ்லிம் சமூகத்திலும் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம் சமூகத்தில் சிறுமிகள் திருமணம் செய்யப்படுகிறார்கள் என்று பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இந்த சட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இன்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலே முஸ்லிம்கள் என்ற வகையில் இந்த சட்டத்திலே சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், 50-60 வருடங்களுக்கு முன்னால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தில் நடைமுறை சார்ந்த பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை நாமும் உணர்ந்து வருகிறோம். அதே நேரத்தில் சில அடிப்படையான விஷயங்களில் மார்க்கத்துக்கு முரணான சில அம்சங்களும் அந்த சட்டத்தில் இடம்பெறுவதனால் அவற்றிலும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை, திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகத்தின் உண்மையான வழிகாட்டலை யார் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களும் அதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை மறுக்க மாட்டார்கள். பிற சமூகங்களால் இந்த சட்டத்தை எப்படி ஒரு சவால் ஆக்குறாங்க சொன்னா, இந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தால்தான் இலங்கையிலே எல்லா மக்களுக்கும் நிம்மதியா இருக்கும் என்று சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பான எந்த ஒரு அம்சமும் இந்த சட்டத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போனால், 1951 உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் தேவைக்கு ஏற்றால் போல் 8 தடவைகள் பல சந்தர்ப்பங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டும் இருக்கின்றன. 1954, 1955, 65, 2 தடவைகள், 69, 75, 2013, சில திருத்தங்கள் செய்யப்பட்டு தான் இருக்கின்றன. அதுல யாருக்கும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஆனா என்ன பஞ்சாயத்து வருதுண்டா, என்ன சர்ச்சை வருதுன்னு சொன்னா, அடிப்படையில் பல அம்சங்களில் பெண்களுக்கு பாதிப்புகள் வருது, சிறுமியர் திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் ஆணாதிக்க போக்கூடியவர்களாக இந்த சட்டத்தின் ஊடாக காட்டப்படுகிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் இந்த சமூகத்தை சேர்ந்த பெண்களே முன்வைக்கும் காரணத்தினால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரவலான ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு பொருள் ஆக்கப்பட்டு இதுல மாற்றம் கொண்டு வருது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இன்று மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த முஸ்லிம் திருமண மற்றும் விவாகரத்து சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் சமூகம் சார்பாக பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வரலாற்றிலே பல சந்தர்ப்பங்களில் கடந்த 50-60 பல குழுக்கள் உருவாக்கப்பட்டு பரிந்துரைகள் கோரப்பட்டு அதை வந்து திருத்தம் செய்யுங்க சொல்லி இலங்கை அரசாங்கமே பல முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், 1972 முன்னாள் பதிவாளர் நாயகமாக செயல்பட்ட HMZ ஃபாரூக் தலைமையில ஒரு குழு நியமிக்கப்படுகிறது. அந்த குழு பரிந்துரைகளை சேகரிக்கிறாங்க, அதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஆனா அந்த சட்டத்தை மாற்றம் செய்வதற்குரிய அந்த வேலைகள் முழுமையடையவில்லை. பிறகு மீண்டும் 1990 இந்த திருமண மற்றும் விவாகரத்து சட்டத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக டாக்டர் AMM ஷஹாதீன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்படுகிறது. அவங்களும் முயற்சி செய்யறாங்க, பல பரிந்துரைகளை எடுக்கிறாங்க, மாற்றங்களை கொண்டு வர பாக்குறாங்க. ஆனா அது இறுதியான முறையில மாற்றம் செய்வதற்குரிய ஒரு சாத்தியக்கூறு இல்லாத காரணத்தினால அது முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. பிறகு 2009 முன்னாள் நீதி அமைச்சராக செயல்பட்ட மிலிந்த முரகொட அவர்களுடைய வழிகாட்டல்ல ஒரு குழு உருவாக்கப்படுகிறது. அந்த குழு யாருடைய தலைமையில உருவாக்கப்படுகிறது சொன்னால், முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசராக செயல்பட்ட
சலீம் மர்சூப் அவருடைய தலைமையில தான் ஒரு குழு உருவாக்கப்படுகிறது. அந்த குழுவில் புத்திஜீவிகள், சட்டத்தரணிகள், பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பெண்கள் சார்ந்த பிரதிநிதிகள், அதே போல உலமா சபையுடைய பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் இணைக்கப்பட்டுதான் ஒரு குழு உருவாக்கப்படுது. 2009 ஏழாம் மாசம் 30 உருவாக்கப்படுகின்ற குழு 2018 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 இதற்கான முயற்சிகள் செய்தாங்க, செஞ்சு கடைசியில் ஒரு பரிந்துரையை முன்வைக்கிறாங்க. இந்த பரிந்துரைக்கு உருவாக்கப்படுற குழுவில் முக்கியமான 2 இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள மரணம் அடைகிறாங்க, வஃபாத் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு இழுப்பறி நிலை. 10 கிட்டத்தட்ட 10 இந்த பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு இவ்வளவு தாமதம் ஏற்படுது, என்ன காரணம் என்று கேட்டால் பல கருத்து முரண்பாடுகள். ஒரு சாரார உண்ட சொல்ல, இன்னொரு சாரார் அதுக்கு மாற்று கருத்து சொல்ல, புத்திஜீவிகள் என்று கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்க வந்து இன்னொன்ற சொல்ல, உலமா சபையோட பிரதிநிதிகள் வந்து இன்னொரு கருத்தை சொல்ல, உள்ளுக்குள்ள ஒரு சரியான ஒரு கருத்து வர முடியாம இத்தனை வருஷ காலம் இழுபடுது. அப்ப 2009 கூட இலங்கை அரசாங்கத்தால திருமண சட்டத்தை சீர்திருத்தணும் என்று சொல்லி ஒரு குழுவை நியமிக்கிறாங்கன்னு சொன்னா எதுக்காக நியமிக்கிறாங்க? முஸ்லிம்களுக்கு நல்லதை செய்யணும் என்ற ஒரு நோக்கமா? இல்லை. இலங்கையில 2009 இறுதி காலகட்டம் யுத்தம் நடைபெறுகிறது. எல்டிடி விடுதலை புலிகள் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தத்துல மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டது, மனித உரிமைகள் பறிக்கப்பட்டது, மனிதர்களை கொடூரமாக கொலை செஞ்சாங்கன்னு அரசாங்கத்துக்கு குற்றச்சாட்டு விதிச்சு இலங்கை அரசாங்கம் அனுபவித்து வந்த GSP+ வரி சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் ரத்து செய்கிறார்கள். அதன் மீள பெற்றுக் கொள்வதாக இருந்தால் பல கோரிக்கைகள் இலங்கை அரசாங்கம் தரப்புல முன்வைக்கப்படுகின்ற நேரத்தில் இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வாங்க, இஸ்லாமிய வழிமுறைகளுக்கு உட்பட்டதாக அமைந்திருக்கக்கூடிய சட்டங்கள்ல கூட மாற்றங்களை கொண்டு வாங்க என்று வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆதிக்க சக்தி வந்து பலவந்தமாக இந்த சட்டத்தை மாற்ற சொல்றாங்க. அதற்காகத்தான் என்ன செய்யறாங்க, இந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வாங்க ஒரு குழு நியமிக்கப்படுகிறது. சரி, அவங்க எந்த நோக்கத்துக்காக செஞ்சாலும் பரவாயில்லை, நாம இந்த சமூகம் சார்பாக யார் இதுக்காக களம் இறங்கினாங்களோ சரியான ஒரு சந்தர்ப்பமாக அமைத்துக் கொண்டு நாமும் இந்த மாற்றங்களை வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மாற்றம் வரணும் என்று நாங்களும் சொல்றோம் என்ற அடிப்படையில சரியான மாற்றங்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில எடுத்து உடனே அதை வந்து சமர்ப்பிச்சிருந்தா இது முடிவாக்கப்பட்டிருக்கும். ஆனா நம் சமூகத்துல எல்லா விஷயங்களையும் ஒற்றுமையை பேசுவாங்க பாருங்க, இவர்கள் இந்த விஷயத்துல ஒரு கருத்துல இல்ல, பல குழுக்களாக பிரிந்து மார்க்கத்தை கூறு போட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் தான் விரும்பக்கூடிய கருத்து தான் இந்த சட்டத்துல வரணும் என்ற மாதிரி அடம் பிடிக்கின்ற காரணத்தினால் சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாம, அது எப்படி தமிழ்ல சொல்லுவாங்கடா, அச்சாணி இல்லாத தேர் முச்சாணு ஓடாதுன்றாங்க. இந்த அடிப்படையில தான் இந்த திருமண சட்டத்தை திருத்தறதுக்குரிய ஒரு வழிகாட்டல் இல்லை, ஒரு தலைமைத்துவம் இல்ல, சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாத காரணத்தினால் இவ்வளவு இழுப்பறி நிலையில கடைசியாக 2018 சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பித்த அறிக்கையில கூட ஒருமித்த கருத்து வருதா? ஒருமித்த கருத்து வரல. அதுல என்ன செய்யறாங்க, சலீம் மர்சூப் தலைமையிலான ஒரு குழு ஒரு விதமான கருத்தை கொள்றாங்க. அதே போன்று அமைச்சர் ஃபாயிஸ் முஸ்தபா தலைமையில உருவாக்கப்படுகின்ற இன்னொரு குழு, அவங்க வேறு விதமான சில கருத்துக்களை முரண்பட்ட நிலையில ஒரே அறிக்கை தான் நீதி அமைச்சருக்கு தலதா அத்துக்கோரலவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த ஒரே அறிக்கையில் 2 வேறுபாடு கொண்ட நிலையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. இப்ப நீதி அமைச்சருக்கு இஸ்லாம் சம்பந்தமா என்ன தெரியும், முஸ்லிம் தனியார் சட்டத்தில் எப்படி மாற்றங்களை கொண்டு வரணும் என்றது அவங்களுக்கு எப்படி புரியும், முஸ்லிம் சமூகத்தின் பிரமுகர்கள், புத்திஜீவிகள், சட்டத்தரணிகள், அறிஞர் பெருமக்கள் சரியான ஒரு பரிந்துரையை தாங்க சொன்னா அது ஒருமித்த கருத்தில் ஒரு பரிந்துரையை கொடுப்பதற்கு கூட நம் சமூகத்தில் ஒரு முதுகெலும்புள்ள ஒரு தலைமைத்துவம் இல்லாத காரணத்தினால் தான் தலதா அத்துக்கோரல நீதி அமைச்சர் எடுத்து பாக்குறாங்க, சரியான ஒரு முடிவு சொல்ல முடியல. எனவே மீண்டும் ஒரு குழு, மீண்டும் இறுதியில் என்ன செய்யறாங்க, ஒரு குழு நியமிக்கப்படுறாங்க. இறுதி குழு, இறுதி குழுல யார் இருக்கிறாங்க, 3 ஒரு உலமாவும், அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அமைச்சர் ஹலீம் அவர்கள், அமைச்சர் ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள், அகில இலங்கை ஜம்மியத் உலமாவின் தலைவர் ரிஸ்வி முஃப்தி என்று 4 உள்ளடக்கப்பட்ட ஒரு குழுவை நியமிச்சு நீதி அமைச்சர் சொல்றாங்க, நீங்க உங்க சமுதாயம் சார்பாக இறுதி முடிவை தாருங்கள், தந்தால்தான் நாங்க முடிவெடுக்கலாம், உங்க மார்க்கத்தில் உள்ள பிரச்சனைய நாங்க நேரடியா தலையிட விரும்பல, இறுதி பரிந்துரையை தாருங்கள், முரண்பட்ட கருத்துக்களை வைத்து ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாது என்று
திரும்ப எங்கட தரப்புக்கு தந்திருக்கிறாங்க, போல பாஸ் பண்றாங்க, அரசாங்க தரப்புல அவங்க சரியா தான் நடக்கிறாங்க. நாம தான் உரிமித்த கருத்துல ஒரு பரிந்துரையை கொடுக்கணும். இந்த சமுதாயத்துடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சட்டம், அந்த சட்ட மூலத்தை சரியான முறையில் மார்க் அடிப்படையில் அமைப்பது நம்முடைய கடமையா இல்லையா? சரியான ஒரு சிந்தனையின் அடிப்படையில ஒரு சட்டத்துக்கான பரிந்துரைகளை கொடுக்கறதுக்கு முடியாம 30-40 வருஷ காலமா இழுப்பறி நிலையில இந்த சமூகம் இருக்குதுன்னு சொன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்க விஷயங்களை பேசினா ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையா இருங்கன்னுவாங்களே, இவங்களுக்கு மார்க்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சட்டத்திலே ஒற்றுமையாக ஒரு கருத்து சொல்றதுக்கு முடிஞ்சிச்சா? இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொருவரும் தான் நினைக்கக்கூடிய கருத்துக்கள் மாத்திரம் தான் வரணும் என்று நினைக்கிறாங்க. ஜமியத்துல உலமாவை எடுத்துக்கொண்டா அவங்களோட தரப்புல என்ன நியாயத்தை சொல்றாங்க, உலமா சபை மதுஹப் அடிப்படையிலான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றத ஆணித்தரமா நிக்கிறாங்க. சாஃபி மதுஹபுடைய சட்டம் தான் வேணும், இலங்கையில 10,000 மேற்பட்ட உலமாக்கள் சாஃபி மதுஹபை வந்து ஆதரிக்கிறாங்க, சாஃபி மதுஹபுடைய சட்டங்கள் நீக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை என்று மதுஹபை சார்ந்த சட்டத்தில பிடிவாதமா நிக்கிறாங்க. அடுத்த தரப்பை பார்த்தா சலீம் மர்சூப் தலைமையில ஒரு குழு பெண்கள் பிரதிநிதிகள், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மதுஹப் என்றதை விட மேலே நாட்டிட சிந்தனையின் அடிப்படையில சில மாற்றங்கள் வரணும். அவங்க மதுஹபை எதிர்ப்பதற்காக மதுஹபுக்கு மாற்றமான பரிந்துரைகளை சொல்லல, அவங்களோட திங்கிங் எப்படி போகுதுன்னு சொன்னா, மேலே நாடுகள் என்ன சொல்றாங்க, இன்று வந்து சர்வதேசம் என்ன சொல்லுது, ஐநா சபை என்ன சொல்லுது, ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லுது, நோர்வே என்ன சொல்லுது, இதை கருத்தில் கொண்டுதான் பரிந்துரைகள் முன்வைக்கிறார்கள் என்றா இந்த மோதல் எந்த இடத்துல வந்து முடியும், சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்களா? அப்ப மதுஹபு வேணும் என்று ஜம்மியத்துல் உலமா நிக்கும் போது மார்க்கத்துக்கு மாற்றமான மேலே நாட்டு சிந்தனையின் அடிப்படையிலான சில கருத்துக்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லி பெண்கள் அமைப்பு நினைக்கிறாங்க, அவங்க கோர்றாங்க. ஆனா முன்னாள் அமைச்சர் ஃபேரியல் அஷ்ரப் அவர்கள் வந்து ஒரு ஊடகவியலாளர் சந்திப்புல சொல்றாங்க, இறைவன் கூறிய விடயங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துமாறு நான் இந்த இடத்துக்கு வந்து கூறவில்லை, இறைவனுடைய சட்டத்தில் அநீதி இழைக்கப்படாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மனிதர்கள் இயற்றிய சட்டம் இது, இதுல வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும், இதுல தவறுகள் இருக்குதுன்றாங்க. அல்லாஹ்வுடைய சட்டமா இருந்தா மாற்றம் தேவையில்லைன்றாங்க, மனிதர்கள் இயற்றியதனால் இதுல மாற்றங்கள் கொண்டு வரணும் என்று ஃபேரியல் அஷ்ரப் சொல்றாங்க. ஆனால் அதே ஃபேரியல் அஷ்ரப் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அந்த பெண்கள் தரப்பட கோரிக்கைகள்ல இறைவண்ட சட்டத்துக்கு மாற்றமா சில அம்சங்கள் இருக்குது, அதை சிந்திச்சு பார்த்தாங்களா? இல்ல. என்ன மாற்றம் பாருங்க, அவங்க சொல்றாங்க இந்த கைகூலி சீதனம் இருக்குதே இது மார்க்கத்துக்கு மாற்றமானது, இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். 4வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சொல்றான், வாத்துன் நிசா சதுகாத்தி இன்ன நிஹலா, பெண்களுக்கு அவர்களுடைய மஹர் தொகையை கட்டாயமாக வழங்கிவிடுங்கள். அவ மஹரை கொடுத்து அல்லாஹ் தஆலா பெண்களை திருமணம் செய்ய சொல்றான். ஆனா இங்க என்ன சொல்லப்படுது, கோரிக்கைகளாக பெண்கள் என்ன முன்வைக்கிறாங்கடா, கைகூலி சீதனம், இதை வந்து நாங்க விவாகரத்தின் போது பெண்களுக்கு மீண்டும் ஒப்படைக்கும் விதத்தில் அதை பதிவு செய்யறதுக்குரிய சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும் என்றாங்க. இஸ்லாத்துக்காக போராடக்கூடிய பெண்களாக இருந்தால், இஸ்லாமிய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய பெண்களாக இருந்தா என்ன சொல்லணும், கைகூலி என்பது இஸ்லாத்தில் கூடாது. எனவே அந்த கைகூலியை எவ்வளவு நாங்க பெற்றுக்கொள்றோம் என்றத திருமண பதிவேட்டில் வந்து நாங்க பதியறதுக்கு கொலமே வைக்கக்கூடாது. அது கைகூலியை யாரு கொடுக்கிறாங்களோ யாரு கேட்கிறாங்களோ அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சீதன கொடுமைக்கு உள்ளாகின்ற பெண் சீதனத்தை காரணங்காட்டிய ஒரு ஆணுக்கு எதிராக புகார் செய்யக்கூடிய விதத்தில் சட்ட ரீதியான சில ஏற்பாடுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்றே கோரிக்கை வைக்கணும். இதை சொல்றாங்க, திரும்ப கொடுக்கிற விதத்துல பதிவு செய்யுங்கன்றாங்க. அடுத்ததா சொல்றாங்க, திரும்ப சீதனத்தை வந்து சட்டவிரோதமான ஒரு குற்றமாக்குறதுக்கு சில முயற்சிகளை செய்யணும் என்றாங்க. என்ன சொல்றீங்க, சீதனத்தை பதிவு செய்யணுமா வேணாமா, சட்ட ரீதியாக அது குற்றமாக ஆக்கணுமா வேணாமா, குழப்பமான நிலை. இது மாத்திரமா, மார்க்கத்தின் அடிப்படையை தகர்க்கக்கூடிய சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. என்ன, நபிகள் நாயகம் சல்வாரசன் சொல்றாங்க, லா நிக்காக இல்லா பி வலியின், ஒரு வலி இல்லாமல் திருமணம் கிடையாதுன்றாங்க. எதை ரசூலா திருமணமே இல்லைன்றாங்களோ அதை திருமணத்துக்குரிய சட்டமாக்கணும் என்றாங்க. எப்படி, ஒரு வலி இல்லாமலே ஒரு பெண் திருமணம் செய்வதற்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட வேண்டும். எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, திருமண வயதை எட்டிய அனைத்து பெண்களுக்கும் சுயாதீனமாக திருமணத்தை தீர்மானிப்பதற்கு உறவு முறை ஆண்களின் அனுமதியை பெற வேண்டிய கட்டாயம் கிடையாது. கட்டாயம் இல்ல, விரும்பினா எடுத்துக்கொள்ளட்டும், வலியுடைய ஏற்பாடை செஞ்சு கொள்ளட்டும், கட்டாயம் அதை செய்ய வேண்டியது இல்லைன்றாங்க. அப்ப இது ரசூலா ஏதோ திருமணம் இல்லைன்றாங்களோ அதை வந்து இவங்க பரிந்துரையா வைக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் திருமணம் அல்லாத ஒரு உறவாக அது ஆகும் என்றால் அது விபச்சாரமாக கருதப்படாதா?
இஸ்லாத்துல பார்வையில் அது விபச்சாரமா மாறாதா? இதை பெண்கள் தரப்பு இறைவனுடைய சட்டத்துல மாற்றம் கொண்டு வர மாட்டோம் என்றீங்க, அதை நீங்க விரும்பலன்றீங்க, ஆனா நீங்க அதை தானே கோரிக்கையா வைக்கிறீங்க. இஸ்லாம் சம்பந்தமா எந்த ஒரு பூர்ணமான அறிவும் இல்லாமல் இந்த சமுதாயத்துல வந்து இதுக்காக போராடலாமா? இன்னும் ஒரு சட்டத்தரணி எம்இசா அவர்கள் அவங்க சொல்றாங்க, மாற்ற முடியாது என்று கூறுவது புதிய யோசனை அல்ல, இன்று அதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை மாற்றியமைக்க முடியும், மதத்தை மாற்றியமைக்குமாறு நாம் கோரவில்லை என்றாங்க. மார்க்கத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு நாங்க கோரலையே என்று சொல்லி சட்டத்தரணி எம்இசா வந்து சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, அவனோட கோரிக்கைகளாக முன்வைக்கப்படுகின்ற விஷயத்தில் சட்டத்தை மாத்திரமாய் தான் பல விஷயங்களை சொல்றாங்க. சிந்தியுங்கள், பெண்கள் தரப்பு பெண்கள் என்ற காரணத்தினால் அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் மறுக்கவில்லை, மறுக்கவும் கூடாது. யார் எதை சொன்னாலும் நியாயமாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருக்குர்ஆனுக்கும் நபி வழிக்கும் உட்பட்டதாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெண்கள் ஊடகவியலாளர் சந்திப்புல வந்து இஜாப் இல்லாம, ஹிமார் இல்லாம, ஜில்பாப் இல்லாம அவங்க வந்து ஆண்களுக்கு முன்னாடி அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, எனவே இவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நாம் கூறவில்லை. அவர்கள் இஜாப் இல்லாமல் ஹிமார் இல்லாமல் அங்க அமர்ந்திருப்பது மார்க்க ரீதியாக மிகப்பெரிய குற்றம், இஸ்லாத்தை காட்டி கொடுக்கிற செயல், முஸ்லிம்களுக்காக போராடுறோம் என்று சொல்லி இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை அப்படி பிற சமுதாயங்களுக்கு முன்னாடி அடகு வைக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல, அவங்க அப்படி செய்யக்கூடாது, அவங்க தனிப்பட்ட முறையில் அதை திருத்திக் கொள்ளணும். சட்டத்தில் திருத்தத்தை உண்டாக்க வேண்டும் என்று வந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில திருத்தங்களை கொண்டு வரணுமா இல்லையா, அதை செஞ்சு கொள்ளும், அது அவங்களோட தனிப்பட்ட விவகாரம். ஆனால் நீங்க கோரிக்கைகளாக முன்வைத்த விஷயங்கள் அதுல ஒரு சில விஷயங்கள் மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்குதே, அப்ப அதை எப்படி ஏற்றுக்கொள்ள சொல்றீங்க? சமுதாயத்துக்காக போராடுற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறீங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, பெண்கள் தரப்பு இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா மார்க்கத்தை அறியாதவர்கள், மார்க்கத்துல முழுமையான அறிவு இல்லாம, மார்க்கத்துடைய சட்டங்கள்ல விளக்கம் இல்லாம அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களை கூட மன்னிச்சு விடலாம். ஆனா மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடிய உலமா சபையினர் இந்த விஷயத்துல வந்து நீங்க நடந்து கொள்றது சரியா, நீங்க வீண் பிடிவாதம் ஏன் பிடிக்கிறீங்க, திருமணத்துல வந்து மதுஹப் சட்டம் தான் நிலைநாட்டப்படணும் என்று ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? திருமண சட்டத்தில் ஒவ்வொரு சாராருக்கும் ஒவ்வொரு சட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இன்றைய இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த 51st 13th இலக்கத்தை கொண்ட முஸ்லிம் திருமண சட்டத்தில் பல விஷயங்களை பல கூறுகளாக இந்த சமுதாயத்தை பிரித்து பல சட்டங்களை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ள சொல்றீங்களே, இது மார்க் அடிப்படையில் சரியா? என்னெல்லாம் சட்டம் சொல்றாங்கன்னு பாருங்க. திருமண சட்டத்தில் 25th அந்த ஆர்டிக்கல்ல முதலாவது பந்தியில என்ன சொல்லப்படுது, திருமணம் செல்லுபடியாக வேண்டும் என்றால் சாஃபி மதுஹபின் சட்டத்தின் அடிப்படையிலே இன்னென்ன நிபந்தனைகள் முழுமைப்படுத்தப்படணும் என்று சில நிபந்தனைகளை போடுறாங்க. அது என்ன சாஃபி மதுஹபுடைய அடிப்படையில் நிபந்தனைகள் வரணும் என்று எப்படி சொல்லலாம்? ஷாஃபி இமாம் சொன்னதான் திருமண சட்டமா? அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது வரணும். எப்படி வாசகத்தை எடுத்துக்கிறாங்க, எழுதிக்கிறாங்கடா, அக்கார்டிங் டு த முஸ்லிம் லோ கவர்னிங் த செக்ட், அந்தந்த பிரிவை சார்ந்த அந்தந்த பிரிவினருக்கு ஏற்றாது போல் சில சட்டங்கள் என்று சொல்லி சாஃபி பிரிவுக்கு இந்த சட்டம், இந்த போட்டிருக்கிற சட்டத்துல பெண்கள்ட விருப்பத்தை எடுக்கணும் என்றாங்க. பெண்கள் வந்து வலியா யாரு வர்றாங்களோ அந்த வலி முன்னாடி வந்து நிக்கணும் என்றாங்க. திருமணத்துக்கு அவங்க சபையில கலந்து கொள்ளணும் என்றாங்க. ஏன் இதெல்லாம் வந்து முஸ்லிம் திருமண முஸ்லிம்களுக்குரிய திருமண சட்டமா இல்லையா? ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டமா? அப்படி சொல்லும் போது அனபி மதுஹபை சேர்ந்தவங்க மீண்டும் வருவாங்க, அவன் பெண்ணுடைய சம்மதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது இல்ல, ஏன்னா அது சாஃபிக்குரியது, பெண்ணுடைய வலி வர வேண்டியது இல்ல, அது சாஃபிக்குரியது, இப்படித்தானே ஆக்குவாங்க, அப்படித்தானே ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்துல 18th முதலாவது பிரிவுல என்ன சொல்லப்படுது, வலி இல்லாமல் அனஃபி மதுஹபினராக இருந்தால் அவர்கள் வந்து திருமணம் செல்லுபடியாகும். அனஃபி மதுஹபினர் வலி இல்லாமலேயே திருமணத்தை நடத்தி வைக்கலாம் என்று சொல்லப்படுதே. மீண்டும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமா வருதே. திருக்குர்ஆன்ல 4th 25th வசனத்துல ஃபன்கிஹூ உன்ன பி இஸ்னி அஹ்லிஹின்ன, அவர்களுடைய குடும்பத்தாரின் அனுமதியுடன் திருமணத்தை முடியுங்க என்றாங்க. அல்லாஹ் குடும்பத்தாரின் அனுமதியுடன் தான் திருமணத்தை முடிக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப குடும்பத்தில் அனுமதி இல்லாமலே திருமணத்தை முடிக்கலாம் என்று அனபி மதுஹப் சொல்லுது. எந்த சட்டத்தை அமுல்படுத்துறது, குர்ஆனுடைய சட்டத்தையா அல்லது அனபி இமாமுடைய சட்டத்தையா அல்லது இமாம் ஷாஃபி சொன்னதனால் அந்த சட்டத்தை சொல்றதா? குர்ஆனுடைய சட்டம் என்று வந்தா ஷாஃபியா இருந்தாலும் அனபியா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சட்டம், குடும்பத்தாருடைய அனுமதி வேண்டும். அந்த குடும்பத்தாருடைய அனுமதியை நபிகள் நாயகம் தெளிவுபடுத்துறாங்க திருமதியில 1020th ஹதீஸ்ல, லா நிக்காஹ இல்லா பி வலியின், வலி இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகாது. அப்ப வலியுடைய அனுமதி வேண்டும் என்றதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது இஸ்லாத்துடைய சட்டம், முஸ்லிம் லோ, இது சாஃபி மதுஹபினருக்குரிய சட்டம் கிடையாது.
அனபி மது அப்படின்னா இதுல இருந்து விதிவிலக்கடையவும் முடியாது என்று இரண்டு தரப்பும் ஒரு இடத்துக்கு வாங்க, ஒரு நிலையான சட்டத்தை உருவாக்குங்க. இப்படி இல்லாம ஒவ்வொரு பிரிவுக்கென்ற ஒவ்வொரு சட்டத்தை நீங்க போட்டீங்கடா, யாரெல்லாம் தில்லு முள்ளு பண்ண நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் குளறுபடி செய்ய நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு சாதகமான சட்டத்தை எடுத்து இந்த முஸ்லிம் சமூகத்தை நாசமாக்குவாங்களா இல்லையா? கஷ்டப்பட்டு போராடி எடுத்த ஒரு சட்டம், இந்த சட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு வருகின்ற நேரத்தில் அதுல உள்ள சில குளறுபடியான நிலைகளை அப்படியே நாசூக்காக அதை அப்படியே களை பிடுங்கி மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை நாங்க உருவாக்கிறோம் என்று சொன்னா எல்லா தரப்பும் சேர்ந்து அழகான முறையில பின்பற்றிட்டு போலாம் தானே. அப்ப இந்த மதுஹப் சட்டத்துல வந்து ஏன் பிடியா நிக்கணும்? மதுஹப் அறிஞர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு கருத்தா இருந்தா அதை ஏற்றுக்கொள்ள சொல்லி அவங்களே சொல்லுவாங்களா? குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை தானே மதுஹப் அறிஞர்கள் மக்கள் மத்தியில் முன்வைத்தார்கள். இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நான் ஏதேனும் ஃபத்வா வழங்கியிருந்தால் கியாமத் நாள் வரைக்கும் அதை நான் வாபஸ் வாங்கி விட்டேன் என்றாங்க. அவங்க ஒரு சாதாரண மனிதர், ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருக்கலாம், ஆனால் அனைத்தையும் அறிந்த எல்லாமே தெரிஞ்ச ஒருவனாக இருக்க முடியுமா? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு அப்படி இருக்க முடியும்? சில ஹதீசுகள் தகவல் கிடைச்சிருக்கும், சிலது கிடைச்சிருக்காது, கிடைச்ச செய்திகளை வச்சு அவங்க சொல்லி இருப்பாங்க. அப்ப இந்த மதுஹப் அடிப்படையில மட்டுமே இருக்கணும் என்று வாதிட்டால் என்ன நடக்கும்? மனிதர் என்ற அடிப்படையில் அவர்களிடம் ஏற்படக்கூடிய தவறுகளும் மார்க்க சட்டமாக நீங்கள் அதை முடிவாக்கினீங்கன்னு சொன்னா அந்த தவற தொடர்ச்சியாக வந்து நாங்களும் பின்பற்ற வேண்டி வருமே. அப்ப எதுக்கு மனிதருடைய அறிவுல வந்து நாங்க தொங்கி கிடக்கணும்? அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொன்னா அதுல நாங்க உறுதியாக நிற்போம். அதே போல அனபி மதுஹப், அனபி இமாம் வந்து மிகப்பெரிய ஒரு அறிஞர், இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஆரம்ப கால அறிஞர். ஆனா அவருடைய மதுஹபுடைய பேரை வச்சுதானே வழி வேணாம் என்று சட்டம் வகுத்திருக்கிறாங்க. அவர் வந்து அந்த கருத்துல தொடர்ச்சியா நீடிச்சிருந்திருப்பாரா? இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி என்றாங்க. ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் வந்தால் அதுதான் என்னுடைய மதுஹப் என்றாங்க. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல வழி இல்லாமல் திருமணம் இல்லைன்னு வந்துருச்சு. இப்ப இமாம் அபு ஹனீஃபாவுடைய பேரை வச்சு எப்படி வழி இல்லாத திருமணத்துக்கு அனுமதி கொடுப்பீங்க? இஸ்லாமிய சட்டத்தில் அது இருந்தாலும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாமா? இஸ்லாத்துக்கு மாற்றமா வருகிறது. இப்ப ரெண்டு மதுஹப் மட்டுமே உலகத்தில் இருக்குது. நாளைக்கு ஒருத்தர் மாலிகி மதுஹப் என்று வருவான், இன்னொருத்தன் வந்து அம்பலி மதுஹப் என்று வருவான். இலங்கைக்காரன் வந்து மாலிகி மதுஹப்புக்கு போக கூடாதோ? அப்ப இலங்கைக்காரன் வந்து அம்பலி மதுஹப்புக்கு போக கூடாதோ? இப்படியே போனா உலகத்துல எத்தனையோ மதுஹப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு மதுஹப சேர்ந்தவன் ஒருத்தன் வந்து வாதிட்டால் இந்த சட்டம் எங்க போய் நிற்கும்? அப்ப ஒரு மதுஹப்ல வந்து தொங்கி கிடந்தால் அது வந்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலேயே பல சிக்கல்களை உண்டு பண்ணும். இதே போல மதுஹப் இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு தரீக்கால பிரிவுகள் வருவாங்க. மதுஹப் சட்டம் உண்டு, அது தனி விஷயம். தரீக்கத்துக்கு ஏத்த மாதிரி சில கலாச்சாரங்கள் உண்டு, அந்த கலாச்சாரத்தை இந்த திருமண சட்டத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஒவ்வொரு தரீக்காவும் வந்து வாதிட்டாங்கடா, ஷாதுலியா, காதிரியா, நஸ்தபந்தியா, ஜிஸ்தியா, இந்த பேர்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு தரீக்காவும், தரீக்கத்துள் நபவியா, இப்படி வந்து சொல்லி நம்ம தரீக்கத்து அடிப்படையிலும் சில சட்டங்களை கொண்டு வாங்கண்டா. தனியார் சட்டத்தை வைக்க முடியுமா? அவன் தள்ள குழம்பி போவான். நீதி அமைச்சில வந்து யோசிச்சு பாப்பா, இது என்னடா சொல்றீங்க, ஒரு அடிப்படைக்கு வாங்கடா என்று அவன் சொல்லுவானா இல்லையா? அவன் சொல்லி வெக்கி தலை குனிஞ்ச ஒரு நிலையில நாங்க இந்த சட்டத்தை வந்து அப்படியே குழப்பி அடிச்சு நாங்க நெருக்கதியில நிக்காம அல்லாஹ் சொன்ன சட்டத்தை கீழே வருவோம். 45வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சும்மா ஜஅல்நாக அலா ஷரியத்தி மினல் அம்ரி, நபியே உம்மை பிறகு நாங்கள் இந்த மார்க்கத்தில் ஒரு வழிமுறையில் ஒரு ஷரியத்தில் நாம் உம்மை நிலைநிறுத்த வைத்திருக்கிறோம், ஃபத்தபிஆ அந்த சரியத்தை நீ பின்பற்ற வேண்டும். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களுடைய மனோ இச்சையை நீ பின்பற்றாதே. ஒரு சரியத்தில் தான் நபிகள் நாயகத்தை இறைவன் நிலைநிறுத்த வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாங்க வந்து பல சரியத்துகளை உண்டு பண்ணி கொண்டு இந்த சட்டத்துல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டு முரண்பட்டு கொண்டு இந்த சட்டத்தை சீர்திருத்தத்துக்கு பரிந்துரைகள் என்ற பேர்ல ஒன்றை கொண்டு போயிட்டு வச்சா இந்த சமுதாயத்துக்கு அது பாதிப்பு அமையும். அதனால எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய விதத்தில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில மட்டுமே வந்துருவோமே, அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமே. தௌஹீத் ஜமாத்தினரும் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், நீங்க சொல்லக்கூடிய சுன்னத் ஜமாத்தினரும் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நீங்களும் சொல்கிறீர்கள். அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு அடிப்படையில் இறைவனுடைய வஹியின் அடிப்படையில் ஒரு சட்டத்துக்கு கீழே வருவோம், அக்கார்டிங் டு த முஸ்லிம் லோ என்று வருவோம். அக்கார்டிங் டு த முஸ்லிம் லோ கவர்னிங் த செக்ட்ன்றது வேணாம், முஸ்லிம் சட்டத்தின் அடிப்படையில், குர்ஆனின் அடிப்படையில்,
ஹதீஸின் அடிப்படையில் என்று வஹியின் அடிப்படையில் இந்த திருமண சட்டத்தை சீர்திருத்தினோம் என்றா பரிந்துரையில ரெண்டு கருத்து வேறுபாடு வந்துச்சு, இரண்டு நிலைப்பாடுகள் வந்து அது வராது. இஸ்லாத்துல ஒரு நிலைப்பாடுதான். அல்லாஹ் தஆலா மிக அழகான முறையில அந்த நிலைப்பாட்டை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில முஸ்லிம் தனியார் சட்டத்தில் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டால்தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் நகராது என்ற விதத்துல இது அப்படியே கிடக்கும், குப்பையில கிடக்கும். உங்களோட பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அப்படியே அது குப்பல கிடந்து நாளைக்கு முஸ்லிம் தனியார் சட்டத்தை மேலே நாடுகள் தீர்மானிக்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அப்ப அகில இலங்கை ஜமியத்து உலமாவா இருந்தாலும் சரி, முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் அமைப்பினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருக்குர்ஆனுக்கு அடிப்படையில் நபிகள் நாயகத்தின் சஹியான ஹதீஸின் அடிப்படையில் முஸ்லிம் தனியார் சட்டத்தை சீர்திருத்துவதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அந்த நிலைக்கு வந்தால் நாங்களும் வருகிறோம், வந்து உட்கார்ந்து பேசுவோம். ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சர்ச்சை எடுங்க, அது திருமண வயதாகட்டும், காதி நீதிமன்றத்தின் சீர்திருத்தமாகட்டும், பெண்களுடைய விவாகரத்து ஆண்களுடைய விவாகரத்து முறையாகட்டும், முத்தலாக் முறையாகட்டும், அல்லது வேற பிரச்சனைகளாகட்டும், எல்லாத்தையுமே ஒரு சிட்டிங்ல உட்கார்ந்து ஒரு நாள்ல முடிச்சிடலாம். நீங்க 9-10 வருஷம் 30-40 வருஷம் என்று மார்த்தட்டி கொண்டு இருக்கிறீங்க, தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் இதை சீர்திருத்தலாம். அடிப்படையான சட்டங்கள் என்னவென்பதை நாங்கள் அறிந்து கொண்டால், சப்ஸ்டான்ஷியல் லோ அடிப்படையான நிலையான சட்டம் என்னவென்பதை நாங்கள் இறுதி செய்து கொண்டோம் என்றால், ப்ரொசீடியரல் லோ நடைமுறை சார்ந்த சட்டத்தை அழகிய முறையில சட்ட வல்லுநர்களுக்கு கொடுத்து இதுதான் நடக்கணுங்க, இதுக்கேத்த மாதிரி நடைமுறை சட்டத்தை கொண்டு வாங்கடா கொண்டு வர போறாங்க. மார்க்கம் நடைமுறையில சில விதிமுறைகளை சொல்லியிருந்தா இந்த நடைமுறையிலும் இந்த விதிமுறை வரணும், இதை கவனத்துல கொண்டு நடைமுறை சட்டத்தை உருவாக்குங்கடா உருவாக்கிட்டு போறாங்க. தலைய போட்டு ஏன் பிச்சு கொள்ளணும்? உயர் நீதிமன்ற நீதியரசர் சலீம் மர்சூப் அவர்களுடைய தலைமையில 320+ பக்கங்கள் கொடுத்தீங்களே, அந்த பக்கங்கள் எல்லாம் லேசான முறையில ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பக்கங்களாக மாற்றலாம். அந்த நிலைப்பாட்டுக்கு அனைத்து தரப்பும் வர வேண்டும். குறிப்பா இதுக்காக நாங்க எவ்வளவு போராடுறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம், ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைக்காக வேண்டி இந்த சட்டத்தை மாத்தாதீங்க, நாங்க குர்ஆன் சொன்ன அடிப்படையில் மாத்துவோம் என்றோம். ஏதாவது ஒரு பரிந்துரை குழுக்கள் நம்மளை அழைத்தீர்களா? சரி, நம்மளை அழைக்கல, ஜம்யத்து உலமா அழைச்சிங்களா? சலீம் மர்சூப் தலைமையிலான அந்த குழு அழைத்தார்களா? பெண்கள் தரப்பு அழைத்தார்களா? யாரும் அழைக்காம நீங்க எதை விரும்புறீங்களோ அதை சட்டமாக்க பாக்குறீங்க, முடிவு காண முடியாமல் போகிறது. இப்ப விளங்குதா? வேலைக்காக விளங்குதா? சிலோன் தௌஹீத் ஜமாத் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம். இல்ல நீங்க ஒருதல பட்சமா இந்த முடிவெடுப்பீங்கன்னு சொன்னா இதற்கு மாற்றமான போராட்டத்தை சரியான அடிப்படையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் முஸ்லிம் திருமண மற்றும் விவாகரத்து சட்டம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்ற அந்த போராட்டத்தை சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்களும் தனித்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவோம். மீண்டும் ஒரு முருகல் நில மாதிரி அதை உண்டு பண்ணாம அனைவரும் ஒன்று சேர்ந்து கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கக்கூடிய விதத்தில் அந்த திருத்த பரிந்துரைகளை முன்வைக்கணும். அதுக்கான கலந்துரையாடல்களை நாங்கள் மேற்கொள்ளணும் என்பதை அன்பாக வேண்டிக் கொண்டு, அடுத்தடுத்த சர்ச்சைகள் என்னவென்பதை ஒவ்வொரு தலைப்பு ரீதியாக பார்த்து அதற்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான சிலோன் தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு என்னவென்பதையும் தெளிவுபடுத்த நாங்கள் விரும்புகிறோம். வாஹிர் தாவானா ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.